அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கணும். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப பெரிய கொஸ்டின் பண்ணால் அதே மாதிரி இதுவுமே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக பார்க்கணும். ஹோமோஜினியஸாக இருந்ததுன்னா ஃபுட் வைகி கொடுத்து பிஎஸ்எம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வெறும் பிஒய் பை பிஎஸ் மட்டும் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அண்டர்வு பண்ண போயிக்கலாம். இந்த ப்ளஸ் ஆ எக்ஸ் சைடு பயர் என்னங்க மைனஸ் ஐந்து சைடு வந்து ப்ளஸ் ஆயிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த எக்ஸ் என்ன கொண்டு வந்துடலாம் கீழே கொண்டு வந்துருக்கு. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. திஸ் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஒன். எப்படின்னா இங்கே என்ன ஒன்று இங்கே ஒன்று ஸ்கொயருக்குள்ள வர்றப்போ இந்த ரூட்டுக்குள்ளே வரப்போ அது வந்து நம்ம ஒன் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். மிஸ் இங்கே ப்ளஸ் வருது அது எப்படி தனித்தனியாக அப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ரூட் ஆஃப் எக்ஸ்பயர் என்ன வரும் எக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனில் நம்ம தனித்தனியாக இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது வந்து ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ இது வந்து சமபடிச்சான கோவை, சமபடிச்சான கோவை அதனுடைய பவர் அழுக்கு வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி இது ஒரு சமபடிச்சான கோவை, இது ஒரு சம படிச்சான கோவை சார்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் எழுதுமா
இது வந்து நான் போனா உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இது வந்து வெறும் இந்த டூ ஃபார்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்தா ஒரே டேர்ம் வரும், வெறும் நியூமரேட்டர் ஃபார்ம் மட்டும் இருந்திருந்தா டபுள் டேர்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பயர் பை டூ போட்டு டபுள் டேர்ம் வர லாங்கா வரக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. அதை இப்ப சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஃபார்முலா படி எழுதுறப்போ லாக் ஆஃப், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்டெகிரேட் பண்ண போறோம். இப்போ இன்டெகிரேட் பண்றப்போ லாக் ஆஃப் மாட்ரஸ் போட்டுக்க b plus, இல்லை x போல என்ன இருக்கு b அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ b plus ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் தென் பிளஸ் சி ஈக்குவல் டு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், லாக் எக்ஸ் பிளஸ் சின்னு சொன்னேன். கொஞ்சம் லாக் ஃபார்ம் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ப்ராஜெக்டாக எழுதுறது எப்படி எழுதுனா லாக் ஆஃப் என்ன ஆயிரும் என்ன போடுவோம், y பை x, இங்கே y இது ஸ்கொயர் இருக்கிறதுனால பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் t. கெட்ட ஒரு இது என்னன்னா அந்த பாம்பானது தீவிரதில்ல, அது நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் கொண்டு வர்றோம். அப்போ இந்த இடத்துல அதுலேயும் நம்ம சி கொண்டு வந்துட்டதுனால இதை வந்து நம்ம அப்படியே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த சி வந்து இந்த இடத்துல வேண்டாம். நான் நினச்சேன் இந்த வீடியோவை அழிச்சிட்டு கூட நான் இருக்க முடியும், பட் இதுதான் நான் பண்ண மிஸ்டேக் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்க வந்து எக்ஸ் சி, சப்போஸ் இந்த வீடியோ ஏதாவது தப்பு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல போடலாம் அது என்னன்னு சொல்லி தருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க ஒய் பை எக்ஸ், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்கு எக்ஸ் சி அப்படின்னு இருக்கா. அப்ப ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம் வெளியில எடுத்துரு. அப்போ ஒய் பை எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ரூட்டை விட்டு வெளியில் இருக்கிறப்ப வெறும் எக்ஸ்னு ஆயிரும். இந்த இடத்துல எல்சி, இந்த இப்போ எல்சிஎம் இருக்கும் இல்லையா, எல்சிஎம் இருக்கிறப்போ இந்த கோடு போடுங்க இன்சியர். இவ்வளவு தேவையில்ல, டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் சேமா இருக்கிறப்போ நியூமரேட்டர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த இடத்துல எக்ஸ் சி, ஒய் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு இந்த எக்ஸ் எங்க கொண்டு போயிருக்கிறேன், மேலே கொண்டு போயிருக்கீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி ஆன்சர் வந்து கரெக்டன் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் சி. ஸோ இது வந்து புக் ஆன்சர் படி இது வந்து நமக்கு கரெக்டாக வருது. அடுத்த வருஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.